நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு சக்தியினுடைய ரூபம், அதாவது அம்பாளுடைய பல ரூபங்கள் இருக்கிறதே, அந்த ரூபங்களை பற்றி பெரியவருடைய பார்வை. ரொம்ப நுட்பமான, ரொம்ப அழகான ஒரு கண்ணோட்டம். சௌந்தர்ய லஹரி ஆதிசங்கரர் எழுதியது. இதில் முதல் ஸ்லோகமே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சிவசக்தியா யுக்தோ, அதாவது சிவன் கூட சக்தியினுடைய சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் இயங்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்பது அசைவுகளால் ஆனது. லைஃப் இஸ் மோஷன். அசைகிறோம், அசைகிறோம் என்றாலே வாழ்கிறோம் என்று பொருள். அசைவற்றவை வாழ்வதும் இல்லை, வீழ்வதும் இல்லை. அது ஒரு நிரந்தர தன்மையை, வேறு ஒரு நிரந்தர தன்மையை கொண்டு விட்டது. அங்கே வாழ்தல் என்கின்ற ஒரு உணர்வுக்கே இடமில்லை. இப்போது மலை இருக்கு, அது அசைகிறதில்லை, அது அப்படியே இருக்கும். அதற்கு எந்த மாற்றம் அதன் மேல் ஏறிட்டாலும் அது அதால் உணர முடியாது, அதற்கு உணர தெரியாது. ஏன்னா அங்கே ஒரு வாழ்தல் என்கின்ற ஒரு சம்பவம் கிடையாது. வாழணும் அப்படின்னு சொன்னா அசையணும், அசையணும் அப்படின்னு சொன்னா சக்தி வேணும், சக்தி அப்படின்னு சொன்னா அம்பாள். இதைத்தான் ரொம்ப அழகா சொல்றார் அந்த ஸ்லோகம். சௌந்தர்ய லஹரியில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகமே அம்பாளுடைய சக்தி இருக்கிறது, அது எத்தனை பெரியது, அதுதான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, சிவன் இயங்க காரணமே கூட சக்திதான் என்று இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இன்னொரு கருத்தை சொல்றார். பிரம்மம் என்பது தன்னை அன்றி வேறு எதையும் உணராதது. தான் தான் எல்லாம், தனக்குள் இருப்பதே எல்லாம், தனக்கு பிறகு தனக்கு வெளியே எதுவும் இல்லை என்று உணர்கின்ற, அறிகின்ற, அடைகின்ற ஒரு நிலைக்கு பேர் தான் பிரம்மம். தன்னையன்றி பிற எதையும் உணராது தான் மட்டுமே என்பதே பிரம்மம், பெரியவருடைய வார்த்தைகளில் சொல்ல போனால். ஆனால் இருந்தாலும் இந்த உலகம் இருக்கிறதே, நாம் வாழ்கின்ற இந்த உலகம் இருக்கிறதே, இதில் ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள், தாவரங்கள், மிருகங்கள், பறவைகள், உயிரினங்கள், அதில் மனிதனும், இவை எல்லாமே அசைவை கொண்டவை. எத்தனை விதமான இயக்கம், விண்ணில் கண்ணுக்கு தெரிகின்ற நட்சத்திரத்திலே இருந்து பூமி வரை, பூமியும் அசைந்து கொண்டுதான் இருக்கிறது, அது அப்படியே நின்று விடவில்லை. நட்சத்திரமோ கிரகங்களோ இயங்கிக் கொண்டே இருக்கின்றன, சுழன்று கொண்டே இருக்கின்றன. ஆகையினால இவைகள் இயங்குவதற்கு, இவைகள் தோன்றுவதற்கு, இவைகள் வாழ்வதற்கு ஒரு சக்தி தேவை இல்லையா? இவை அனைத்திலும் பரவி கிடக்கிற சக்தி தான் அம்பாள். அதாவது நம்ம பார்க்கிற அசைகின்ற சகலத்திலும் ஒரு அசைவு எங்காவது இருக்கிறது, அதாவது சக்தி இருக்கிறது என்று சொன்னாலே அந்த சக்தியினுடைய வடிவம் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தோடு நம்மளை சம்பந்தப்படுத்தி பிரம்மம்னா என்ன, சக்தியினுடைய இயக்கம்னா என்ன என்று இதை தொட்டு வகைப்படுத்துகிறார். எல்லாமே இந்த பிரம்மத்திலே இருந்துதான் வந்தது. ஆனால் இந்த பிரம்மத்திலே இருந்து பிரம்மத்துக்குள்ளே இருக்கும் பொழுது எதுவுமே கிடையாது. பிரம்மத்தை பொறுத்த மட்டும் தான் மட்டுமே. உலகம்னு ஒன்று கிடையாது, வாழ்க்கைன்னு ஒன்று கிடையாது, உயிரினங்கள்னு ஒன்று கிடையாது. பிரம்மம் ஒருவனுடைய ஒடுங்கிய நிலை. ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய இயக்கம், அந்த இயக்கத்திற்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த இயக்க சக்தியினுடைய இன்னொரு பேர் என்ன தெரியுமா, அதுக்கு பேர் தான் மாயா என்று இந்த இடத்துல மாயாவை குறிப்பிடுகிறார். இவளே இந்த மாயா இருக்கா இல்லையா, இவளும் சக்தியினுடைய ஒரு அம்சம்தான். இவ தான் இந்த எல்லாத்தையும் மாயா என்று சொன்னால் எதிரில் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று மறைந்து போவது அப்படின்னு நாம் அர்த்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவர் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார், உடனே மறைந்து விட்டார் என்று சொன்னவுடன் மாயமாய் மறைந்து விட்டார் என்று நாம் சொல்லுகிறோம். மசம் மாயை என்று சொன்னாலே நாம் வந்து இப்படித்தான் நினைக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். உண்மை என்ன தெரியுமா, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நம்முடைய உறவுகள்,
நம்முடைய சுற்றத்தார்கள், நாம் சம்பாதித்திருக்கக்கூடிய செல்வம், நம்மை சுற்றியிருக்கக்கூடிய எல்லாமே மரணத்தின் போது நம்மை விட்டு போய்விடுகிறது, மாயமாய் மறைந்து விடுகிறது. அப்படின்னா இந்த உலகம் மாயதானே இல்லையா? நாம இந்த நாம உணர்கிற மரணத்தின் போது உணர்கின்ற மாயா வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் என்று சொன்னால், நம் எதிரில் ஒரு மந்திரவாதி மறைவது என்பது ஒரு எல்கேஜி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக மாயா என்று சொன்னால் உறுதியானது அல்ல, நிரந்தரமானது அல்ல, நித்தியமானது அல்ல, அது அநித்தியம். ஒரு நித்தியத்தில் இருந்து கொண்டு நாம் ஒரு அநித்தியத்தை பார்க்கிறோம். நாம் ஒரு நித்தியம், ஆனால் அநித்தியத்தோடு சம்பந்தப்பட்டு நாம் நித்தியம் என்பதை மறந்து அநித்தியம்தான் இந்த உலகம், அநித்தியமே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கும் மாய வாழ்க்கை அப்படின்னு தான் பேர். இந்த மாயா கூட யாரோ அல்ல, அம்பாளோட ஒரு வடிவம். மாயா இல்லை அப்படின்னு சொன்னா வாழ்க்கையும் இல்லை, இப்ப இருக்கிற இந்த உலகம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு அணுவுக்குள் புரோட்டான் நியூட்ரான் கூட ஓயாமல் அசைந்து கொண்டே இருக்கிறது, அதுக்குள்ள கூட இருக்கிறது அம்பாள் தான், அதனால சக்தி தான். ஆக மாயா இல்லையேல் இது இல்லை, இது இல்லாத பொழுது எந்த சுவையும் இல்லை, எந்த சுவாரஸ்யமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆகினால மாயா வெறுப்பதற்கல்ல, மாயா ரசிப்பதற்கு. ரசித்து முடித்தவுடன் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ரசனையிலேயே நம்ம ஒரு ஞானத்தை அடைஞ்சிடணும். இந்த ஞானத்தை ஏதாவது இது நிரந்தரம் அல்ல என்கின்றதுதான் இந்த அந்த ஞானம். அவளோடு இருந்து வாழ்ந்து எல்லாவற்றையும் முடித்து கொண்டு நாம் என்ன செய்யணும், இது நாள் வரையில் நாம் அனுபவித்தது, வாழ்ந்தது, கொண்டது, போனது, வந்தது எதுவும் உடன் வரப்போவதில்லை, எல்லாம் மாயா என்று அதை புரிந்து கொண்டு எது நித்தியம் என்கின்ற கேள்விக்கு நாம் வந்து அந்த நித்தியத்தை நோக்கி நம்முடைய ஆத்மாவை நாம் செலுத்த வேண்டும். அதற்குத்தான் பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன செய்யலாம், நமக்கு வந்து சக்தி, இதெல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு சக்தி வேணும். அப்ப அந்த சக்தியின் வடிவம் கூட அவதானே, அதனால அவளையே சரணடைந்து விட வேண்டும். அப்படி அவளை சரணடைந்து விட்டால் அதை விட பெரியது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று அம்பாளை தொட்டு, பிரபஞ்சத்தை தொட்டு, மாயாவை தொட்டு ஒரு கருத்து. என்ன அற்புதம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.